வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த நன்னாளில் எல்லாரும் இறைவன் அருள் பெற்று நல்ல உடல்நலம், ஆரோக்கியம், நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னு நாங்கள் இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். முதல்ல விநாயகரை அலங்காரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பிரசாதத்துக்கு தேவையான கொழுக்கட்டை, சுண்டல் இதெல்லாம் செஞ்சு நம்ம பூஜை செய்யலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய விநாயகர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டார். இப்போ வாங்க பிரசாதம் செய்யலாம். சுண்டல் செய்கிறதுக்கு கொண்டக்கடலை, பெரும்பயிர், வேர்க்கடலை இது எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சிடலாம். நீங்கள் ஏதாவது ஒன்று மட்டும் சேர்த்து கூட செய்யலாம். இதை ஒரு நைட்டு முழுக்க நீங்கள் ஊற விடுங்க, அப்போ தான் நல்லா ஊறும். அடுத்து கொழுக்கட்டை மாவு செய்கிறதுக்கு பச்சரிசி ஊற வச்சிடலாம். அடுத்து கொழுக்கட்டை பூரணம் செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சிடலாம். கடலெல்லாம் நல்லா ஊறி நல்லா குண்டு குண்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நாலுலேருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் வேகட்டும். கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணுறதுக்கு அரிசியை கழுவி நல்லா வடிய வச்சிடலாம். தண்ணி நல்லா வடிஞ்சதும் அரிசியை மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். அடுத்து அரைச்ச மாவை சலிச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். மாவு நல்லா வெந்துடுச்சு. இதை இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாத்திடலாம். மாவு கொஞ்சம் சூடா இருக்கும் போதே கையால நல்லா உடைச்சு விடுங்க, எந்த கட்டியும் இல்லாம. வேக வச்ச சுண்டல நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். சுண்டல் தாளிக்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சது கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை எடுத்து வேக வச்ச சுண்டலில் கலந்துடலாம். அவ்வளோதான், சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை கழுவிட்டு குக்கரில் வேக வச்சிடலாம். கடலைப்பருப்பு ஒரு விசில் வெந்தா போதும். அடுத்து பூரணம் செய்யறதுக்கு கொஞ்சமா வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரையட்டும், அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் இதை மிக்சியில் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். கொழுக்கட்டை பூர்ணம் செய்கிறதுக்கு நான் இடித்து வச்சுருக்க கடலைப்பயிர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. அடுத்து நம்ம கரைச்ச வெல்லத்தை இது கூட சேர்த்துடலாம். வெல்லம் வந்து எல்லாத்தையும் சேர்த்துடுறது, கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டு பாருங்கள் உங்களோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. இந்த பூரணம் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ண முடியாது. இது கூட கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இது விநாயகரோட ரொம்ப ஃபேவரட். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சுடுதண்ணி சேர்த்து நம்ம கொழுக்கட்டை மாவு பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் சுடுதண்ணி ஊற்றி பிசையறதால மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கை தாங்குற அளவுக்கு சூடு இருந்துச்சுன்னா நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிட்டு அதில் ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பூஜைக்கு தேவையான எல்லா பிரசாதமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாமிக்கு வச்சு படைச்சிடலாம். மசாலா சுண்டல், பூரண கொழுக்கட்டை, அவல் கடலை, பாதாம், அவல் பாயாசம். இந்த அவல் பாயாசம் ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறோம். அதுவே நன்றி, வணக்கம்.